ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தினந்தோறும் நாம ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் காது வலியை குணப்படுத்துறதுக்கும் நம்மளோட மனதை விசாலப்படுத்துறதுக்கும் நாம் இந்த முத்திரையில் தியானம் பண்ணணும். அது என்ன முத்திரை, அதனால் கிடைக்கிற பலன்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விவரங்களையுமே இன்றைக்கி பார்க்கலாம். இந்த முத்திரையோட பெயர் ஆகாய முத்திரை. இந்த முத்திரை மிகவும் சக்தி வாய்ந்த முத்திரை. செஞ்ச சில மணி நேரங்கள்லேயே உங்களால் இந்த முத்திரையை, ஏன் சில நிமிடங்கள்லேயே கூட இந்த முத்திரையோட பலன்களை உங்களால் உணர முடியும். அதனால் காது சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க மட்டும் இந்த முத்திரையை பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது. மற்றவர்கள் வந்து இந்த முத்திரையை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை மட்டுமே வந்து பயிற்சி செஞ்சுட்டு அதோட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இந்த முத்திரையோட ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது. இந்த முத்திரையை காது வலி சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறவங்க, இந்த முத்திரையை காது வலி இருக்கிறவங்க பயிற்சி செஞ்சால் அவங்களுக்கு காது வலி குறையும். அந்த பிரச்சனை இல்லாதவங்க தொடர்ந்து பயிற்சி செஞ்சால் மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ ரொம்ப பயிற்சி செஞ்சு அதனால் ஒரு பயிற்சி பெற்ற யோகா ஆசிரியரோட அறிவுரையின் பேரில் இந்த முத்திரையை பயிற்சி செய்கிறது நல்லது. ஆகாய முத்திரையை எப்படி பயிற்சி செய்யணும் அப்படின்னா, நம்மளோட கட்டை விரலோட நுனிப்பகுதியையும், நம்மளோட கட்டை விரலோட நுனிப்பகுதி அப்புறம் நடுவிரலோட நுனிப்பகுதி, இது இரண்டையுமே இந்த மாதிரி வந்து இணைக்கணும். இந்த மாதிரி நுனியை வந்து நீங்கள் டச் பண்ணிவிட்டு மற்ற மூன்று விரல்களையும் நேரடியாக வச்சுக்கலாம். இந்த ரெண்டு கைகளையுமே ஆகாயத்தை பார்த்த மாதிரி, ஆகாய முத்திரை அப்படிங்கிறதுனாலையும் நாம் இப்படி பண்ணுறோம். கைகளை இந்த மாதிரி உங்களோட முட்டி மேலே வச்சுட்டு கண்களை வந்து மூடிக்கணும். செஞ்ச வெறும் 5 நிமிடங்கள்லேயே இந்த முத்திரை மிக நல்ல பலன்களை நமக்கு கற்றுத்தரும். முதல்ல உருவான பூதம், பஞ்சபூதங்களில் முதல்ல உருவான பூதம் எது அப்படின்னா ஆகாயம்தான். அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு பூதங்களும் உருவானதாகவே நம்மளோட வேத நூல்கள் வந்து சொல்லுது. இந்த மாதிரி இரண்டு கைகள்லையுமே நம்மளோட கட்டை விரல் மற்றும் நடுவிரலை வந்து தொட்டு நாம் உட்காரும் பொழுது நம்ம ஆகாயம் மீது தியானம் பண்ண ஆரம்பிக்கும். ஆகாயத்தோட மிக நல்ல குணங்களில் ஒரு முக்கியமான குணம் என்ன அப்படின்னா அதோட விசாலமான தன்மை. ஸோ இந்த முத்திரையில் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட மனமும் விசாலமாக ஆரம்பிக்கும். தொலைநோக்கு பார்வையாக நம்மளால் எதையும் வந்து பார்க்க முடியும். மேலும் இந்த முத்திரை பயிற்சி செய்கிறது மூலமாக நம்மளோட மன அழுத்தம் வந்து குறையிறதுக்கும் நிறையா வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த முத்திரையை மறுபடியும் இந்த முத்திரைக்கான டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, சம்மந்தப்பட்டவங்க காது பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் இந்த முத்திரையை வந்து ஒரு நாளைக்கு 5 நிமிடம் 2 வேளை தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதோட நேரத்தை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. ஒரு நாளைக்கு 10 நிமிடம் 2 வேளை மட்டும் பிரச்சனை உள்ளவங்க செஞ்சால் போதுமானது. அதுக்கப்புறமா பிரச்சனை இல்லாதவங்க ஒரு 2 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது வாரத்துக்கு ஒரு முறை கூட வெறும் 5 நிமிடங்கள் மட்டும் செஞ்சீங்க அப்படின்னாலே போதுமானது. இன்றைக்கி நாம் பார்த்த முத்திரை ஆகாய முத்திரை, இதோட பலன்கள் என்னென்ன, இதை எப்படி பயிற்சி செய்கிறது, இதனால் நமக்கு வேறு என்னென்ன விதமான பெனிஃபிட்லாம் கிடைக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இன்றைக்கி நாம் பார்த்தோம். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ஆசனாசன் முத்ராஸோட உங்களை நான் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.